மாணவர்களே வணக்கம். நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸ்ல லீச்சில் உள்ள இந்த 33 செக்மெண்ட்ல ஹெட் எங்க இருக்கு, அப்புறம் ப்ரீ கிளைட்டலம் எங்க இருக்கு, கிளைட்டலம் எங்க இருக்கு, மிடில் ரீஜன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வரிசையா என்னென்ன ரீஜன் எந்தெந்த ஏரியாவில் இருக்கு, ஆனஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏரியாவை நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்த்துருந்தோம். இப்போ திஸ் கிளாஸ் இந்த லீச்சோட பாடி வால் அதோட செல் வால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப லீச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதத்தோட இருக்கும், ஒரு மாதிரி மேல பாத்தீங்கன்னா அப்படி தண்ணியில நனைஞ்சு வந்த மாதிரி இருக்கும், எப்போதும் ஒரு மாதிரி ஜெல்லி போர்ஷன், ஒரு மாதிரி ஜெல் அது மேல கவர் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். சோ அந்த கியூட்டிக்கலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும், அதை நம்ம எபிடெர்மிஸ் சொல்லுவோம். அதே மாதிரி எபிடெர்மிஸ்க்கு அடுத்ததான் ஒரு லேயர் இருக்கும், அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெர்மிஸ் சொல்லுவோம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அதனால யோசிச்சு. கியூட்டிக்கல் உங்களுக்கு தெரியும், எபிடெர்மிஸ் தெரியும், ஆனா எபிடெர்மிஸ்க்கு கீழே டெர்மிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற லேயர் இருக்கு. இதை தான் நம்ம பார்க்க போறோம், பாடி வால்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு. மொத்தம் ஒரு 5 லேயர்ஸ் இருக்கு, பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாருங்க, 5 லேயர்ஸ். இது கூட ஒன் மாஸ்க்கு கேட்கலாம், லீச்சோட பாடி வால்ல எத்தனை லேயர், ஹவு மெனி லேயர்ஸ் அப்படின்னா 5 லேயர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கியூட்டிக்கல், இட் இஸ் அ அவுட்டர் மோஸ்ட் லேயர், இட் இஸ் அ ஜெல்லி இன் நேச்சர், இட் இஸ் அ ஜெல்லி இன் நேச்சர் தட் ஃபங்க்ஷன் இஸ் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு அது வந்து யூஸ் ஆகுது. சம்டைம் இன்வால்வ் த ரெஸ்பிரேஷன் ஆல்சோ. சோ அந்த வேலை என்ன, அடுத்து எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லீச் பாடி. சோ அதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருக்கு, தட் இஸ் கால்ட் டெர்மிஸ். த டெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ மீன்ஸ் தட் டிஷ்யூ கனெக்ட் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க்ஸ் போட்டுச்சுக்கோ. த டெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் மஸ்குலர் லேயர். இப்ப மஸ்குலர் லேயர் அப்படின்னாவே இருக்கும் மசில்ஸா இருக்கும். அப்போ மசில் மசில் லாஞ்சிடியூடினல் மசில்ஸ் entirely to cover the coelom. அது எதை கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா coelom ஃபுல்லா. coelom அப்படின்னா பாடி கேவிட்டி. coelom என்னது, பாடி கேவிட்டி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு to surround the gut. அதோட குடல் பகுதி சுத்தி மூடி இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ தான் என்ன பேரு, போட்ரியாய்டல் டிஷ்யூ. அப்போ போட்ரியாய்டல் டிஷ்யூ என்ன பண்றது, பாடி கேவிட்டி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இன்டஸ்டைன் மேல கட்டு மேலையும் மூடி இருக்கிறதா இருக்கு. இப்போ நம்ம லோகமோஷன் பார்க்க போறோம். லோகமோஷன், லோகமோஷன் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் என்ன, இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நடந்து அந்த பக்கம் போறேன், அங்க இருக்கிறேன் இங்க வரணும் அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ்ல இந்த பிளேஸ்க்கு நம்ம நகர்றோம்ல, இதுதான் வந்து லோகமோஷன் அப்படின்னு சொல்றோம். கிளம்ப மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், தட் இஸ் கால்ட் லோகமோஷன். இந்த லோகமோஷன் லீச்ச பொறுத்தளவுக்கு டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன, லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூவ்மெண்ட், அனதர் இஸ் ஸ்விம்மிங். சோ என்ன சார் லூப்பிங், புழுக்களை பாத்தீங்கன்னா நம்ம தரையில போய் போவோமே, தரையை ஒட்டி ஒட்டி அப்படிப்போம், திருப்பி ஒட்டும் திருப்பி பிடிச்சிப்போம், இப்படி ஒட்டும் திரும்பிப்போம், ஒட்டும் திரும்பிப்போம். சோ அது மாதிரி இருக்கிற மூவ்மெண்ட் தான் இது லூப்பிங். க்ரௌலிங் தானே, தரையோட தரையை அப்படி ஒட்டிட்டு போறது தானே க்ரௌலிங். சோ அது மாதிரி மூவ்மெண்ட் ஒன்று இருக்கு, தரையில அப்படியே லீச்சு போய் பாத்துருக்கீங்கல்ல, அது வந்து க்ரௌலிங் மூவ்மெண்ட். ஸ்விம்மிங் அப்படிங்கிறது வந்து இந்த லீச்சு வந்து அக்வாட்டிக்லயும் இருக்கும், தண்ணியில இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். அப்ப ஃப்ரெஷ் வாட்டர்ல போறப்ப ரொம்ப வேகமாகும், தே ஆர் வெரி ஆக்டிவ் டு கம்பேர் த லேண்ட். நிலத்தை காட்டிலும் தண்ணியில என்ன பண்ணும், லீச்சு ரொம்ப வேகமா போவோம். அப்ப நிலத்துல போகக்கூடிய அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேரு க்ரௌலிங் மூவ்மெண்ட். அப்ப நிலத்துல எதுவுமே அது ஒட்டிட்டு இருக்கோ அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட்டம்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அனிமல் மேலேயோ இல்ல ஒரு மனுஷன் மேலேயோ இல்ல ஒரு ஃபிஷ் மேலேயோ ஒட்டிட்டு இருக்கா அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட்டம்னு பேரு. அந்த சப்ஸ்ட்ரேட்டத்துல ஒட்டிட்டு போற மூவ்மெண்ட்டுக்கு பேர் லூப்பிங் மூவ்மெண்ட் ஆர் க்ரௌலிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த லூப்பிங் அண்ட் க்ரௌலிங் மூவ்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு இருக்கோம், ஒட்டிட்டு இருக்கும்போது என்ன இருக்கு, சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். அப்புறம் அப்படி இழுக்கும், இழுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ்டன் ஆகும், அப்படியே எக்ஸ்டன் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அப்ப ரிப்பன் மாதிரி மாறிடும், திருப்பி சுருங்கும், ஏன்னா சிலிண்ட்ரிக்கலாம் சுருங்கும், விரியும், சுருங்க விரியும், சுருங்கி சுருங்கி விரிப்பது என்ன பண்ணுவோம், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிடும். தட் மெக்கானிசம் இஸ் கால்ட் லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூவ்மெண்ட். அதே மாதிரி அப்ப என்ன பண்ணும், ஒரு சப்ஸ்டேட்டர் மேல ஏதோ ஒரு மேல ஒட்டிட்டு இருக்கலாம், அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் லீச் இதுல ஒட்டிட்டுனா இது சப்ஸ்டேட்டம், இந்த இடத்துல சக்கரை வச்சு ஒட்டும், அப்படி மூவ் ஆகி இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல ஒட்டும், மாறி மாறி போவோம். சோ அது மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங்னா உனக்கு தெரியல, தண்ணியில ரொம்ப வேகமா இருக்கு, வெரி ஆக்டிவ் தண்ணியில வந்து அப்படி இருக்கு, லீச்சு ரொம்ப வேகமா போகுது. அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பண்ண, அண்டுலேட்டிங் மூமெண்ட். அண்டுலேட்டிங் மூமெண்ட்னா அலை மாதிரி, அப்படி பாம்பு நெளிஞ்சு போகும்போது தண்ணியில அது மாதிரி போகுது. தட் மூமெண்ட் இஸ் கால்ட் அண்டுலேட்டிங் மூமெண்ட் ஆர் வேவிங் மூமெண்ட். இது எங்க, இன்சைட் த வாட்டர்ல. இதுதான் வந்து லோகமோஷன் ஆஃப் லீச். இது எக்ஸாம்க்கு தேவை. எத்தனை டைப் ஆஃப் லோகமோஷன் இருக்கு, டூ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோகமோஷன் இன் லீச். க்ரௌலிங் மூமெண்ட், அடுத்த ஸ்விம்மிங்,
ட்ரவுலிங் மூமெண்ட் இன்னொரு பேர் என்ன லூப்பிங் மூமெண்ட் தென் வி மூவ் ஆன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இப்ப எங்க போறோம் நம்ம செரிமான மண்டலத்துக்கு வந்து போறோம் இப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது அதுல ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்னு வந்து அந்த மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ள அந்த டியூப் மவுத் டு ஆனஸ் வரைக்கும் உள்ள அந்த டியூபுக்கு என்ன பேர் அப்படின்னா அலிமெண்டரி கேனல் என்ன கேனல் அலிமெண்டரி கேனல் இந்த அலிமெண்டரி கேனல்ல ஃபுட் போகும்போது டைஜஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும்னா சம் ஆஃப் தி என்சைம்ஸ் வேணும் அந்த என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய கிளான்ஸ் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் எப்பவுமே வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நம்ம ரெண்டா பிரிக்க முடியும் ஒன் இஸ் அ வே தட் இஸ் பாத் ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ள அந்த டியூபுக்கு என்ன பேரு தட் வே இஸ் கால்ட் அலிமெண்டரி கேனல் அதே மாதிரி அங்க என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய கிளாண்டுக்கு என்ன பேரு டைஜஸ்டிவ் கிளாண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு லாங் அலிமெண்டரி கேனல் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட் இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா அலிமெண்டரி கேனலை பார்க்க போறோம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ரெண்டு முக்கியமான ஏரியாஸ் இருக்கு ஒன்னு வந்து மவுத் டு ஆனஸ் வரைக்கும் உள்ள டியூப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அலிமெண்டரி கேனல் அப்புறம் அந்த செரிமானத்திற்கு உதவக்கூடிய என்சைம்ஸ் நொதிகள் சொல்லுவோம் அதை செக்ரீட் பண்ணக்கூடிய டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய விஷயம் லீச்சோட அலிமெண்டரி கேனல் எப்படி இருக்கு மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீச்சில அலிமெண்டரி கேனல் எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரைட் டியூப் ஒரு நீட்டமான குழாய் போல இருக்கு எங்கேருந்து இது வரைக்கும் அலிமெண்டரி கேனல் நான் எவ்வளவு பெரிய உள்ள போல் மவுத் டு ஆனஸ் மறக்கக்கூடாது மவுத்துல ஆரம்பிச்சு ஆனஸ் வரைக்கும் இடைப்பட்ட அந்த டியூப் இருக்கு லாங் டியூப் தொடர்ந்து நேரா இருக்கிற அலிமெண்டரி கேனல் சோ அந்த அலிமெண்டரி கேனல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன சார் மவுத் மவுத் எங்க இருக்கும் ஆன்டீரியர் செக்டர்ல இருக்கும் தலைப்பகுதியில் உள்ள அந்த உறிஞ்சு உறுப்புல இருக்கும் அது எங்க இருக்கும் மிடில் இருக்கும் அது எப்படி இருக்கு ட்ரை ரேடியேட்டட் ட்ரை ரேடி என்ன சார் ட்ரை ரேடியேட்டட் அதோட வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஷேப்ல இருக்கு பாருங்க திஸ் இஸ் அ சக்கர் சக்கர் நடுவில் டிராப் பண்ணிருக்கு பாத்தீங்களா இப்படிதான் இருக்கு இதுதான் ட்ரை ரேடியேட்டட் அப்ரச்சரா இருக்கு அதோட வாயோட வாய் எப்படி இருக்கு நம்ம வாய் எப்படி இருக்கு நேரம் கோடு போட்ட மாதிரி இருக்கு ஓப்பனிங்கா இருக்கு ஆனா லீச்சோட மவுத் எப்படி இருக்கு ஒய் மாதிரி இருக்கு மேல இருந்து அப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி ட்ரை ரேடியேட்டரா இருக்கு எங்க இருக்கும் ஆண்டீரியர் சக்கரோட மிடில் இருக்கும் நமக்கு வாயில ஒரு கேப் இருக்குல்ல அதான் பக்கல் கேவிட்டி அதெல்லாம் சாப்பிடுறோம் அதே மாதிரி லீச்சுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மால் பக்கல் கேவிட்டி இருக்கு இதோட மவுத் முடிஞ்சிருக்கு சோ இந்த மவுத்துல எத்தனை ஜாவ்ஸ் இருக்கும் நமக்கு எத்தனை ஜாவ் இருக்கு என்ன சொல்லிட்டு சிங்கிள் ரோ ஆஃப் டீத் இருக்கு டீத் எப்படி இருக்கு ரொம்ப மைனூட்டா இருக்கு அப்படி கதை மாதிரி நீங்க மைண்ட் மனசுக்குள்ள வச்சுக்கலாம் அப்புறம் பாருங்க பாப்பிள்ளே ஒன் மார்க்ஸ் பேப்பர் நோட் பண்ணீங்க நான் இம்பார்ட்டன் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் மார்க்ஸ் இருக்கு பாப்பிள்ளே பாப்பிள்ளே அப்படின்னா ஸ்மால் அவுட் க்ரோத் அது வாயிலிருந்து ஏதோ நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பல்ஜிரி போர்ஷன் உப்பி போன மாதிரி இருக்கும் ஸ்வீங்கி போன மாதிரி அதை பாப்பிள்ளேன்னு சொல்றோம் ஸ்மால் அவுட் க்ரோத் ஃப்ரம் ஜாவ்ஸ் ஜாவ்ல இது வரக்கூடியது இதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா சலைவரி கிளாண்ட் இருக்கு சலைவரி கிளாண்ட் லீச்சை பொறுத்தவரைக்கும் சலைவரி கிளாண்ட்ல இருந்து எக்ஸாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சலைவரி கிளாண்ட்ல ஒரு கெமிக்கல் செக்ரீட் ஆகுது அந்த கெமிக்கலுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹிருடின் என்ன கெமிக்கல் அது ஹிருடின் இப்போ இது வரைக்கும் எதை பார்த்துட்டு இருக்கோம் ஹெட்டை பார்த்துட்டு இருக்கோம் ஹெட் வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் எத்தனை செக்மெண்ட் வந்து லாக் பண்ணுது சொல்லிட்டீங்க உங்களுக்கு ஃபைவ் செக்மெண்ட் வெரி குட் வெரி குட் சூப்பர் ஃபைவ் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட் ஆக்குபை பண்ணுது இப்போ அந்த பாப்பிலியர் என்ன கிளாண்ட் இருக்கு சலைவரி கிளாண்ட் இருக்கு சலைவரி கிளாண்ட்ல முக்கியமான ஒரு கெமிக்கல் இருக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் த கெமிக்கல் நேம் இஸ் ஹிருடின் என்ன கெமிக்கல் அது ஹிருடின் சார் இது எதுக்காக சார் இருக்கு லீச் எதை போய் கிடைக்குது கேட்டில் கிடைக்குது இல்லைன்னா ஹியூமன் பீயிங்க இல்ல வேற ஏதோ ஒரு அனிமலுக்கு மேல போய் உட்காந்து அதை கடிக்கும் அப்ப கடிக்கும் போது என்ன வரும் அது ரத்தத்தை வந்து ஃப்ளோவா உரியணும் ஆனா ஒரு ஒரு அனிமலோட உடம்புலயுமே பாத்தீங்கன்னா ரத்தத்தை ஈஸியா வெளியில எடுக்க முடியாது கொஞ்ச நேரம் தான் ஃப்ளோ ஆகும் அதுக்கப்புறம் அது என்ன கிளாட் ஆயிடும் கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கொயாகுலேஷன் அப்படின்னா ரத்தம் வந்து உறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் உரிய முடியாது ஆனா இந்த லீச் நம்மள கடிக்கும் பொழுது இதோட சலைவால் இருக்கு இந்த ஹிருடின் போய் என்ன பண்ணும்னா ரத்தத்தை வந்து ஒரே விடாது தட் இஸ் கால்ட் ஆன்டி கொயாகுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பா நோட் பண்ணிக்க அப்ப ஹிருடினோட முக்கியமான வேலை என்னவா இருக்கு ஆன்டி கொயாகுலேஷன் இது நீ சிம்பிளா எழுதுனா டு பிரிவென்ட் த பிளட் கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம் டு பிரிவென்ட் ரத்தத்தை உரையாம பாத்துக்கோ அப்ப லீச் என்ன பண்ணலாம் நல்லா உறிஞ்சு எடுத்துரும் நிறைய அதனால அது உடம்புல எவ்வளவு பிளட் வந்து செக் பண்ண முடியுமோ லீச் வந்து பிளண்டி ஆஃப் ஃபுட் வந்து எடுத்துக்கும் அதுக்கு அளவுக்கு தேவையான தேவைக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிட்டு அது பாட்டில் ரெஸ்ட் இருக்கும் ஸ்லோவா டைஜஷன் பண்ணுவோம் ரொம்ப நாளைக்கு அந்த உணவு வந்து பயன்படுத்திக்கிறதா இருக்கு இப்போ வந்து பார்ப்போம் எப்படி எடுத்துக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனா மவுத்து அது வாய் வழியா தான் வேலையை ஆரம்பிக்குது
அப்புறம் வாயில ஒரு சின்ன கேப் இருக்கு, அதுக்கு என்ன பேரு பக்கல் கேவிட்டி. அந்த பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் நம்ம தொண்டையில இருந்து ஒரு டியூப் போகும்ல, டைஜஸ்டிவ் டியூப், அதுக்கு என்ன பேரு ஈசோஃபேகஸ், அதுவும் அதுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம லீச்சை பத்தி பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், வெல் டெவலப்டு சிஸ்டம், அதோட சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா தெளிவா இருக்கு. மவுத் இருக்கு, பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் ஒரு டியூப் இருக்கு, அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் அப்புறம் கிராப் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. கிராப் அப்படின்னா அர்த்தம், கிராப் அப்படின்னா இட்ஸ் அ பிளட் ஸ்டோரிங் சாக்ஸ், அந்த ரத்தத்தை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய அந்த பைகளுக்கு தான் என்ன பேரு கிராப் அப்படின்னு பேரு. சோ அந்த கிராப் அப்படி இட்ஸ் அ லார்ஜஸ்ட் போர்ஷன், அதுல எத்தனை சாம்பர்ஸ் இருக்கு, 10 சாம்பர்ஸ், ஒன் மாஸ் கேப்பான் இந்த ரத்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க லீச்ல எத்தனை சாம்பர் இருக்கு, 10 சாம்பர்ஸ் வந்துருக்கு. இந்த 10 சாம்பர்ஸ்ல அங்கங்க சுருக்கம் சுருக்கமா இருக்கும், உதாரணத்துக்கு இப்படி இருக்கும், அது கவனிங்க இப்படி வரும், வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டாக் மாதிரி வந்துருக்கும். சோ இதான் நம்ம வந்து கிராப்னு சொல்றோம். இந்த கிராப்போட சைட்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, த லேட்டரல் அவுட்க்ரோத் இஸ் கால்டு சீகா. வாட் இஸ் நேம், சீகா ஆர் டைவர்டிகுலா, சீகா டைவர்டிகுலா. அப்ப என்ன இருக்கு, கிராப் இருக்கு, கிராப்ல வந்து சீகா டைவர்டிகுலா இருக்கும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கோ, அதிகமான ரத்தத்தை வந்து அது பிளட்ட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டைஜஷன் எப்படி இருக்கு பாருங்க, ரத்தத்தை நிறைய இட் ஸ்டோர் மோர் பிளட், டைஜஷன் எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஸ்லோலி டைஜஸ்ட் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைஜஷன் நடந்து எனர்ஜி வந்து அதை எடுத்துக்கோம். அதுக்கு கீழே ஸ்லோ டைஜஷன், தட் மீன்ஸ் கிராப், கிராப் தான் நம்ம பார்த்தோம், அதுல எப்படி டைஜஷன் நடக்குது, ஸ்லோவா நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அந்த கிராப்புக்கு அடுத்த ரீஜன் ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம். அப்ப டைஜஷன் ஆன ஃபுட் தான் எங்க வரும், ஸ்டொமக்குக்கு வரும். அப்ப ஸ்டொமக்குக்கு கீழே உள்ளது நம்ம என்ன சொல்றோம், இன்டஸ்டைன் அப்படின்னு சொல்றோம், இன்டஸ்டைன். அப்ப அந்த இன்டஸ்டைனுக்கு அப்புறம் கடைசியா உள்ளது ரெக்டம், ரெக்டம் அப்படின்னா மலக்குடல், வேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்ப மலக்குடல் வந்துச்சுன்னா ஒரு ஓப்பனிங்ல வெளியில போவோம், அந்த ஓப்பனிங் என்ன பேரு ஆஸ். இப்படிதான் வந்து லீச்சோட ஓவரால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அது எப்படி ஃபுட்டை எடுத்துக்குது, எப்படி டைஜஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபீடிங் அண்ட் டைஜஷன் பார்க்க போறோம். இந்த லீச் வந்து எப்படி சாப்பிடுது, சாப்பிட்ட பிறகு எது மாதிரி டைஜஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அங்க பாருங்க, சக்கிங் த பிளட், என்ன பண்ணும் லீச்சு, ஏதோ ஒரு டொமஸ்டிக் அனிமல் மேலயோ, இல்ல ஒரு கேட்டல் மேலயோ, ஒரு பிஷ் மேலயோ, ஒரு ஹியூமன் பீங் மேலயோ போய் என்ன பண்ணுங்க, உட்காந்துக்கும் பிளட் வந்து சக் பண்ணுது. சக்கிங் த பிளட் ஃப்ரம் டொமஸ்டிக் அனிமல், எனிவன் ஆஃப் த அனிமல், தட்ஸ் ஆல், உட்காந்து அட்டாச் பண்ணிடுச்சு, வந்து சாப்பிட்டு இருக்கு பிளட். அப்ப என்ன பண்ணுவோம், அட்டாச் பண்ணும்ல, அட்டாச் பண்ணும் போது இறுக்கமா புடிச்சுக்கணும். அப்ப அது இறுக்கமா ஒட்டிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடிய சக்கர் எது அப்படின்னா, நமக்கு ஆன்டீரியர் சக்கர் ஞாபகம் வரும், ஆக்சுவலி போத் சக்கர் டு இன்வால்வ் த அட்டாச்மெண்ட். ஆனா ரொம்ப இறுக்கமா பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சக்கர் என்னவா இருக்கு அப்படின்னா, போஸ்டீரியர் சக்கர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சக்கர போஸ்டீரியர் பின்னாடி இருக்குல்ல, அதை வச்சுதான் அது இறுக்கமா பிடிச்சிக்கிறது. அப்புறம் அதோட மவுத்துல உள்ள ஓப்பனிங் எப்படி சார் இருக்கு, ஒய் ஷேப்ல ஓப்பனிங், இன்சிஷன், இன்சிஷன் அப்படின்னா ஓப்பனிங், அப்படியே மூணு தான் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. ட்ரை ரேடியேட்டர், ஒன் மார்க்ஸ் நோட் பண்ணிங்க, அதோட மவுத்துல ஓப்பனிங் அப்படிதான் இருக்கு. அப்புறம் அங்க ஜாப்ஸ் இருக்கு, எத்தனை ஜாப்ஸ் இருக்கு, 3 ஜாப்ஸ் இருக்கு, தெரியுமா இருக்கு, அதனாலதான் ஓப்பனிங்கே 3 மாதிரி இருக்கு, ட்ரை ஒய் ஷேப் இன்சிஷனோ இல்ல ட்ரை ரேடியேஷன். அந்த ஓப்பனிங் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 3 ஜாப்ஸ் இருக்கிறது காரணம். ஆனா ஜாப்ஸ் 3 இருக்கும், ஆனா டீத் வந்து எப்படி இருக்கும், சிங்கிள் ரோவா இருக்கும், மைனூட்டா இருக்கும், போன டாபிக்ல நான் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, பாரிங்ஸ் இருக்கு, ஷார்ட் பாரிங்ஸ் தொண்டை பகுதி இருக்கு. அதுக்கப்புறம் சலைவரி கிளாண்ட் வந்து என்ன பண்ணா, பேப்பிலையில இருக்கும். அந்த சலைவா என்ன பண்ணும் அப்படின்னா, பிளட்ல போய் மிக்ஸ் ஆயிடும், மிக்ஸ் ஆன பிறகு அன்கொயாகுலேட், உரையாத ரத்தங்கள் போய் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த பைக்கு என்ன பேரு கிராப். அந்த கிராப்ல பிளட் வந்து ஸ்டோர் ஆகும், அது மட்டும் இல்லாம நிறைய பிளட்ட ஸ்டோர் பண்றதுக்கு பக்கத்துல சைட்ல எல்லாம் அந்த கிராப் அப்படி எல்லாம் கேட்டதா போகும். அதுக்கு என்ன பேரு டைவர்டிகுலா, சொன்னதா போனதுல இந்த டைவர்டிகுலா, டைவர்டிகுலாவிலையும் கிராப்லயும் இப்போ பிளட் என்ன பண்ணிருக்கோம், நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும், அதிகமான பிளட் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த டைவர்டிகுலாவிலையும் இந்த கிராப்லயும் இருக்கக்கூடிய பிளட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி எங்க போனா ஸ்டொமக்குக்கு போகும், ஸ்டொமக்ல தான் டைஜஷன் நடக்குது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், கிராப்ல வந்து என்ன கிடையாது, டைஜஷன் கிடையாது. அதே மாதிரி டைவர்டிகுலாவிலையும் என்ன கிடையாது, டைஜஷன் கிடையாது. அப்ப டைஜஷன் எங்க நடக்கும், ஸ்டொமக்ல நடக்கும். அப்ப ஸ்டொமக்ல டைஜஷன் நடக்குதுன்னா அங்க என்சைம்ஸ் வேணும். அந்த என்சைம்ஸ்க்கு என்ன, ஒன் மாஸ் கேட்பான், ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம். என்ன சார் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம், புரோட்டீனை செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம் என்ன பேரு புரோட்டியோலைட்டிக் என்சைம், புரதத்தை செரிக்க வைக்கக்கூடிய நொதிகள், புரத நொதிகள், புரோட்டியோலைட்டிக், புரதத்தை சிதைக்கும் நொதிகள் சொல்லுவோம் தமிழ்ல, தமிழ் என்ன சொல்றோம், புரதத்தை சிதைக்கும் நொதிகள், புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். சோ அந்த என்சைம் வந்து ஸ்டொமக்ல இருக்கும், ஏன்னா பிளட் இஸ் ஏ புரோட்டீன், பிளட் எதனால ஆயிருக்கு, புரோட்டீன் ஆயிருக்கு, அதை சிதைக்கக்கூடிய என்சைம்ஸ் தான் இருக்கும். இப்ப டைஜஷன் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த டைஜஷன் ரொம்ப வேகமா இருக்குமா ஸ்லோவா இருக்குமா, சார் ஸ்லோவா இருக்கும். அப்ப ஸ்லோவா டைஜஷன் நடக்க நடக்க இண்டஸ்ட்ரைன் என்ன பண்ணும் அப்படின்னா, மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணும்,
எந்த மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணோம், நியூட்ரிஷன், அந்த லீச்சுக்கு தேவையான நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இண்டஸ்ட்ரியல் வந்து இண்டஸ்ட்ரியல் உடல் பகுதி என்ன பண்ணுது, லீச்சுக்கு தேவையான நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணி, அப்ப நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணியாச்சுன்னா டைஜஸ்ட் ஆன மெட்டீரியல் ரிமைனிங் உள்ளது என்ன பேரு, வேஸ்ட் மெட்டீரியல் பாருங்க, அன்டைஜஸ்டட் ஃபுட் ஆர் வேஸ்ட் மெட்டீரியல். இது எங்க ஸ்டோர் ஆகுது, ஸ்டோர்ட் இன் ரெக்டம். ரெக்டம் அப்படின்னா மலக்குடல், அந்த வேஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப மலக்குடல் எவ்வளவு நாள் ஸ்டோரிங்ல இருக்க முடியும், அது வெளியில போகணும். அந்த வெளியில போற அந்த ஓப்பனிங் என்ன பேரு, ஆனஸ். அந்த வெளியில இருக்கிற அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு, இஜெஸ்டர். இன்ஜெஷன், டைஜஷன், இஜெஷன். எப்பவுமே டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மூணு மறக்க கூடாது நீங்க. இன்ஜெஷன் உள்ள போறது, டைஜஷன், இஜெஷன். இஜெஷன் வெளியில போறது, மூணு முக்கியமான ப்ராசஸ். அப்ப ஆனஸ் வழியா என்ன நடக்குது, இஜெஷன் நடக்குது, இஜெஸ்டர். ஓகே, இந்த ஹிருடின பத்தி திரும்ப பேச வரோம். சலைவால இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ஹிருடின். ஹிருடின் ஏற்கனவே சொன்ன ஆன்டி கொயாகுலேன் டு பிரிவென்ட் தி ப்ளட் கொயாகுலேஷன், ரத்தத்தை உரையாம பாத்துக்கிறது அதோட வேலையா இருக்கு. இன்னொரு முக்கியமான வேலைங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா, யார் மேல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வந்து லீச் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லீச் கடிக்கிறதுக்கான வழியே எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது இந்த ஹிருடின்ல ஒரு அனஸ்தெட்டிக் காம்பவுண்ட் வச்சிருக்கு. அனஸ்தெட்டிக்னா மயக்கம் மருந்து வச்சிருக்கு. அப்ப கடிக்கும் போது என்ன பண்ணும்னா, அந்த சலைவாவோட ஹிருடின்ல உள்ள அந்த மயக்கம் மருந்து எனக்கு வழியே தெரியாது, அது பாட்டில் ரத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஹிருடின் என்ன காம்பவுண்டு, இட் இஸ் அனஸ்தெட்டிக் சப்ஸ்டன்ஸ், அனஸ்தெட்டிக் சப்ஸ்டன்ஸ், ஒரு மயக்கம் மருந்தாவும் அது இருக்கு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது பாருங்க, இப்படி அது மயக்கம் வந்ததுனால அந்த இடத்துல பெயினே இல்லாததுனால அந்த ஹோஸ்டால் என்ன பண்ண முடியாது, டு நாட் ஃபீல் ஃபார் பைட் த லீச். அந்த லீச் கடிக்கிறத யாரால உணர முடியாது, அந்த அந்த அனிமலால, ஹோஸ்டால. ஹோஸ்ட்னா எதை கடிக்குதோ அந்த விலங்குக்கு என்ன பேரு, ஹோஸ்ட். கெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஹோஸ்ட். இப்ப நம்ம விருந்தாடி போறோம், கெஸ்ட் யாரு நமக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க யாரு, ஹோஸ்ட். அதே மாதிரி லீச்சு விருந்தாடி, கெஸ்ட் நம்மள கடிக்குதா, அப்ப நம்ம யாரு, ஹோஸ்ட். அப்ப ஹோஸ்ட்டுக்கு ஃபீலிங் கூட மறக்க வச்சிருது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சலைவா, லீச்சோட சலைவான்னு சொல்லும் போது ஹிருடின் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டியூ டு த எக்ஸாமினேஷன் வியூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ஃபர்தர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து நம்ம பார்க்கலாம்.